12 கோரிக்கைகள் அடங்கி இந்த போராட்டத்திற்கு அகில இந்திய அகில மக்கள் விரோத அரசை கண்டித்து அமித்ஷாவால் இந்தியாவில் இருந்து வெளியேற்ற முடியாது. 19 லட்சம் பேரை வெளியேற்றுவதற்கு உங்ககிட்ட முதல்ல வாகனம் இருக்கா, உங்ககிட்ட ரயில் இருக்கா, பஸ் இருக்கா, விமானம் இருக்கா, இல்ல கால்நடையாகவே அவர்களை வங்காள தேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும்? இன்றைக்கு அகில இந்திய தொழிற்சங்கங்கள் நடத்துகிற, அதில் பெரம்பூரில் முன்னிலை எடுத்து நடத்துகிற எஸ்ஆர்இஎஸ்னுடைய போராட்டத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். எஸ்ஆர்இஎஸ் ரயில்வே தொழிற்சங்கம் தேசிய உணர்வு படைத்த ஒரு நேர்மையான வலிமை வாய்ந்த தொழிற்சங்கம். இந்திய ரயில்வேயை பற்றி அறிந்தவர்கள், இந்திய ரயில்வே சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டிருக்கிறவர்களுடைய தொழிற்சங்கம். இன்றைக்கு இந்திய ரயில்வே மோடியினுடைய காலத்தில் தனியார் மயமாவதற்கான எதிர்ப்பை தெரிவித்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்திய ரயில்வே உலகத்தினுடைய 2வது பெரிய ரயில்வே. பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது 100 ரூபாய் செலவு செய்தால், 78 ரூபாய் செலவு செய்தால் 22 ரூபாய் லாபம் கிடைத்தது. 100 ரூபாய் வருமானத்தில் செலவு 78, லாபம் 22. ஆனால் இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்க 102 ரூபாய் செலவு செய்கிறது மோடி அரசாங்கம். இதுதான் காங்கிரஸ் அரசாங்கத்திற்கும் மோடி அரசாங்கத்திற்கும் இருக்கிற வித்தியாசம். பயணிகளுடைய ரயில் கட்டணம் 14% உயர்ந்திருக்கிறது, சரக்கு கட்டணம் 18% உயர்ந்திருக்கிறது. இந்தியாவினுடைய ரயில்வே மந்திரியாக லல்லு பிரசாத் யாதவ் இருந்த பொழுது 6000 கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் ஈட்டி காட்டினார். அதே ரயில், அதே தண்டவாளம், அதே ஸ்டேஷன், அதே இலாக்கா இன்றைக்கு நஷ்டத்தில் இயங்குகிறது. எனவே தனியாருக்கு தரப்போகிறோம் என்று மோடி அரசாங்கம் சொல்லுகிறது. எனவே இந்த நஷ்டத்திற்கு காரணம் நிர்வாகமே ஒழிய தொழிலாளர்கள் கிடையாது, இந்திய ரயில்வே கிடையாது. இந்திய ரயில்வேயை தனியாருக்கு தர வேண்டும் என்பதற்காகவே மோடி அரசாங்கம் நஷ்டத்தை உருவாக்குகிறார்கள். இன்றைக்கு அரசு பேருந்தாக இருந்தாலும் சரி, தனியார் பேருந்தாக இருந்தாலும் சரி, அவற்றை விட 20% குறைந்த கட்டணத்திலே இந்திய ரயில்வே செயல்படுகிறது. இது பொதுமக்களுக்கான ஒரு துறை. இந்திய பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்துவது ரயில்வேயே தான். இதை நீங்கள் தனியார் மயமாக்கினால் இது விமான கட்டணத்திற்கு இணையாக மாறிவிடும், ஏழை எளிய மக்கள் பயன்படுத்த முடியாது. காங்கிரஸ் இயக்கம் பொதுத்துறைகளில் எது எதெல்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடியதோ அவற்றையெல்லாம் சீராட்டி பாராட்டி வளர்த்தார்கள். நீங்கள் வந்து அதிக லாபம் ஈட்டக்கூடிய பொதுத்துறைகள் இருக்கின்றன, அதில் லாபம் வச்சு செயல்படலாம். ஆனால் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய பொதுத்துறையை நல்ல முறையில் அரசு தான் கவனித்து கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக இன்றைக்கு அதை தனியார் மயமாக்க அரசு முயற்சிக்கிறது. அதை எஸ்ஆர்இஎஸும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் வன்மையாக கண்டித்து இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். சர்வாதிகாரிகள் எப்பொழுதும் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். ஜனநாயகத்தில் தான் மாற்று கருத்து வந்தால் ஜனநாயகவாதிகள் அது சம்பந்தமாக சிந்திப்பார்கள், கலந்து பேசுவார்கள், பிறருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுப்பார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ் போன்ற சர்வாதிகார இயக்கம் ஒரு காலத்திலும் தாங்கள் ஏற்றுக்கொண்ட கருத்தை மறுபரிசீலனை செய்வதே இல்லை. எனவே அவங்க மறுபரிசீலனை செய்ய மாட்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நெல்லைக்கண்ணன் என்னுடைய தமிழக காங்கிரசினுடைய கருத்து என்னென்னா, நெல்லைக்கண்ணன் ஒரு நேர்மையான தமிழ் இலக்கியத்தின் மீது அதிக பற்று கொண்ட, ஒரு தேசிய உணர்வு படைத்த பெரிய மனிதர். நீங்கள் வந்து அவர் சில வாசகங்களை பயன்படுத்தினார் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அந்த வார்த்தைகள் தவறான வார்த்தைகளா அல்லது கிராமிய வழக்கத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இதைவிட வெளிப்படையாக ஹச் ராஜா பேசியிருக்கிறார். வைரமுத்துவினுடைய தலையை வெட்டி எரிய வேண்டும் என்று பேசியிருக்கிறார். ராஜீவ்காந்தியை கொன்று புதைத்தவர்கள் நாங்கள் தான் என்று சீமான் சொல்லியிருக்கிறார். இவங்க மேலாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் வந்து
நெல்லை கண்ணன் மீது எடுக்கிற நடவடிக்கை என்பது கண்ணனுக்கு ஒரு நீதி, மற்றவர்களுக்கு ஒரு நீதி என்கிற அநீதியைத்தான் காட்டுகிறது. அதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம்.